أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نوز ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد بشر صدري يسر من سورة بقرة وديا இல்லை வந்து பனீஸ்ராயிகள் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த உம்மத்து எதனால் அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டது அந்த உம்மத்திடமிருந்து அந்த பொறுப்பு ஏன் பறிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து எல்லாம் சொல்லிட்டு வரான் ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் தொடச்சி அதில் அடிக்கிட்டு வரான் கடைசியாக எல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எழுவத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறோம் அந்த பசு இந்த காலைக்கன்றை வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுடைய அந்த முகப்பத்து இருந்துச்சு அதற்காக அல்லா வந்து ஒரு சோதனை வந்து கொடுத்தான் அந்த காலைக்கன்றை வந்து பசுமாட்டை வந்து அறுத்து இந்த கொலையானவன் அடித்து அந்த கொலையாளியை வந்து காட்டுற மாதிரி அது சொல்லிட்டு அல்லா சொல்றான் எழுவத்தி நாலாவது சனத்தில் ஆனால் இத்தகைய சான்றுகளை நீங்கள் பார்த்த பின்னரும் கூட உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன அவை கற்களை போல் ஆகிவிட்டன ஏன் அவற்றை விடவும் மிக கடினமாகிவிட்டன ஏனெனில் சில கற்களில் இருந்து கூட நீரூற்றுகள் பொங்கி எழுகின்றன இன்னும் சில கற்கள் பிளந்து அவற்றிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகின்றது இன்னும் சில அல்லாவின் அச்சத்தால் நடுங்கி கீழே விழுந்து விடுகின்றன நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இனி செயல்களை பற்றி அல்லா கவனமற்றவனா இல்லை அல்லா என்ன சொல்கிற பட் இஸ்ராயல்களை பார்த்து இவ்வளோ சான்றுகளுக்கு மேலே சான்றுகள் உங்களுக்கு நான் காமிச்சுட்டே இருந்தேன் இவ்ளோ அத்தாட்சிகள் வந்து நான் காமிச்சுட்டே இருந்தேன் கடல்ல பிளந்து காமிச்சேன் தூர்மலையை வந்து தலைக்கு மேலே உயர்த்தி காமிச்சேன் இதெல்லாம் வந்து இயற்கைக்கு மாற்றமான செயல்கள் இந்த உலகத்தில் ஃபிசிக்கல் ரூல்ஸுன்னு நல்லா வச்சுருக்கேன் ஃபிசிக்கல் லாஸுன்னு இருக்கு ஃபிசிக்கல் லாஸ்ன்னா தெரியுமில்ல இந்த உலகத்தில் சட்டத்திட்டங்கள் படி தான் எல்லாமே இயங்கும் நெருப்பு சுடும் அப்படிங்கிறது லா யார் கை விட்டாலும் அது ஒரு சாம ஒரு ஒரு பக்திமானு கையை விட்டாலும் நெருப்பு என்ன பண்ணும் எரிச்சிரும் ஒரு மோசமான குடிகாரம் கையை வச்சாலும் என்ன ஆயிரும் எரிச்சிரும் இது வந்து ஃபிக்ஸட் ரூல் அது இந்த ஃபிக்சட் ரூல் எல்லாம் எதுக்கு வைக்கிறான் அப்படின்னா இந்த உலகம் இயங்கணுங்கிறதுக்காக ஏன்னா நெருப்பு வந்து கொதிக்க வைக்க டெய்லி வந்து நெருப்பு அதோடைய வேலை ஒழுங்காக செய்யணும்னா தான் நம்ம அடுத்த நாள் சாப்பாடு சட்டியில் நெருப்பில் கொண்டு போய் வைப்போம் ஒரு நாளைக்கு வேகும் இன்னொரு நாளைக்கு வேகாதுன்னா நெருப்பில் நெருப்பை நம்பி சாப்பாடு செய்யவே முடியாது அப்போ வாழவே முடியாது நம்ம அப்போ அதற்காக எல்லாம் என்ன பண்ணுறோம் காற்றுனா குளிர்ச்சி தருவோம் தண்ணின்னா தாகத்தை தணிக்கும் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸட் ரூல்ஸ் வைக்கிறான் இந்த ரூல்ஸ் வந்து எல்லாம் இனி எப்போயாவது ஒரு டைம் தான் உடச்சி காட்டுவோம் தண்ணிங்கிறது என்ன அது சமமாக இருக்கும் அது வந்து ரெண்டு த தூண் மாதிரி நிற்குமா செவுறு மாதிரி நிற்குமா நிற்காது ஆனால் ஃபிரோனை வந்து அழிக்கும் போது தண்ணி எப்படி நின்றுச்சு கடல் வந்து ரெண்டாக பிளந்து அப்படியே ஏரில் நின்றுச்சு அதே மாதிரி மலை வந்து பிடிக்கிட்டு மேலே வருமா இருக்கிறதுலேயும் ஸ்ட்ராங்கு பூமியில் அது மலை தான் ஆனால் அந்த மலையை வந்து எல்லாம் பேர்த்து வந்து காமிக்கிறான் அதே மாதிரி செத்தம் உயிரோட திரும்பி வருவான் பூமியில பூமியில் வரமாட்டான் இதுவும் ஃபிசிக்கல் அல்லாவுடைய லா இப்போ அந்த லாவையும் உடச்சி காட்டுச்சு இதெல்லாம் காட்டும்போது அல்லாவுடைய அந்த அல்லா மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன ஆயிடணும் ரொம்ப ஆயிடணும் ரொம்ப ஆகி அல்லாவை வந்து ரொம்ப சாலிடாக நம்பணும் அல்லா சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கணும் ஆனால் இத்தனை சான்று இவங்க தொடர்ச்சியாக பார்த்தோம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து பார்த்து 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 சலிச்சு போய் அல்லாவுடைய சான்ற வந்து ஒரு பொருட்டாகவே அவங்க நினைக்கல அதனால் அவங்களுடைய மனசு என்ன ஆயிடுச்சு கல் மாதிரி ஆயிடுச்சு இதுதான் நமக்கும் என்ன அப்படின்னா ஒரு உபதேசம் செய்யும் போதே நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு தவறு இருக்குது அதை விட்டுருணும் தொடர்ச்சியாக உபதேசம் செஞ்சுட்டோம் ஒரு நாள் இல்லை நாளைக்கு திரும்பிடலான்னு தள்ளி போட்டோம்னா இது நாயிரும் அதே மாதிரி நம்ம செய்கிற தப்புக்கு வந்து நியாயம் கற்பிக்க கூடாது மற்றவன் தப்பு செய்கிறதுக்கும் நான் தப்பு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது என் குடும்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்குது நான் போய் பேசுகிறேன்னா என் சூழல் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே சாக்கு போக்கு சொல்லிக்கும் போது என்ன ஆயிரும்னா நம்ம மனசு வந்து தப்பு அந்த தப்பு தொடர்ச்சியாக செய்யும் போது மனசு வந்து கல் மாதிரி ஆயிரும் போய் பேசிவிட்டு ஒரே தப்பு நம்ம ரிப்பீட்டடாக செய்யும் போதே நம்ம மனசு என்ன ஆயிரும் கல் மாதிரி ஆயிரும் அதனால் வந்து எப்பயுமே நமக்கு அந்த உணர்வு இருக்கும் போதே நமக்கு அந்த தப்பு தப்புன்னு உணர்ந்த அந்த நிலை இருக்கும் போதே அந்த தப்பை என்ன பண்ணிடணும் விட்டுறணும் அதுதான் எல்லாம் சொல்கிறான் அவன் கற்களை போல் ஆகிவிட்டான் அந்த இதயங்கள் எப்படி ஆகிடுச்சி உங்களது அப்படின்னா கல் மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் சொல்கிறான் ஏன் அவற்றை விடவும் மிகவும் கடினமாயிடு கல் கூட இல்லை அதை விட ரொம்ப மோசமாயிருச்சு ஏன்னா சில கல்லுலையாவது தண்ணி வரும் சில கல்லுலையாவது பார்த்து பாறையிலேருந்து ஊத்துலேருந்து வருது இல்லை போரில் போடுறோம் ஊற்றுன்னு ஊற்று வருது ஆனால் வந்து சில பாறைகள் வந்து அல்லாவுடைய அச்சத்தில் நடுங்குது சில பாறைகள் வந்து கீழே விழுந்துருது ஆனால் இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆனால் உங்கள் மனசு வந்து இதை விட மோசமாயிருச்சு அப்படிங்க அப்படிங்கிறான் இதெல்லாம் யாரை பற்றி எல்லாம் சொல்கிறான் பனிஸ்ல்கள் அதுலேயும் யார் குறிப்பா பனிஸ்லாய்களுடைய உலமாக்கள் இந்த தலைவர்கள் இருக்காங்கள அவங்க ஏன்னா அவங்க தான் அல்லாவுடைய எல்லா வசனங்களையும் அத்தாச்சிகளையும் விளங்கக்கூடியவங்க பொதுமக்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்காது அல்லா என்ன பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது இன்றைக்கி இதே பொசிஷன் இன்றைக்கி என்ன யாருக்கு ஆகிடுச்சி நம்ம முஸ்லீம்களுக்கு ஆயிடுச்சு இப்போ இந்த பனி இஸ்ராயில்கள் என்னெல்லாம் செய்வாங்களோ ரசூலில் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பனி இஸ்ராயல்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ என்னுடைய உம்மத்தும் அதே மாதிரி செய்யும்ன்ட்டு இது எவ்வளோ பயங்கரமான ஒரு ஹதீஸு இப்போ பனி இஸ்ராயல்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ என்னுடைய அந்த அளவுக்கு செய்ய அதே செய்யும் எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய ஒரு ஆள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தானா நீங்களும் அதே உடும்பு பொந்தில் நுழைஞ்சு பார்ப்பீங்க மீனிங் என்னென்னா அந்த ரூட் வழியாகவே நீங்களும் போவீங்க அவன் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்வீங்க இப்போ அதே சுச்சுவேஷன் தான் நமக்கும் இருக்குது இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் தீமையில் செஞ்சு 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 என்ன தீமை செஞ்சுட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலே தெரியாமல் போச்சு இப்போ இன்னைக்கு வந்து அல்லாவுடைய தண்டனைகள் வருது இந்த முஸ்லீம் சமுதாயத்தின் மேலே அல்லாவுடைய அசாபுகள் வருது ஆனால் இன்றைக்கி அந்த சமுதாயம் வந்து இதற்காகத்தான் அசாபு வருது தம் மேலே அசாபு தான் வந்திருக்குன்னு கூட உணர முடியல அவங்க என்ன நினைக்கிறாங்க வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளை வந்து வேற இந்துத்துவ சக்திகள் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அமெரிக்கா நம்மளை டார்ச்சர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அமெரிக்கா மூலமாக அல்லாஹ் நம்மளை டார்ச்சர் பண்ணுறான் இந்துத்துவ சக்திகள் மூலமாக எல்லாம் நம்மளுக்கு அடி கொடுக்குறான் பனீஸ்ராயல்களும் அப்படி தான் பனீஸ்ராயல்கள் எல்லாம் அடித்ததும் எப்படி அடித்தான் டைரெக்டாக வானத்துலேருந்து கை வரல மலக்குகளை எல்லாம் அனுப்பி அழிக்கல பூமியில் இருந்தால் வேறு சில ஆட்களை வச்சு இஸ்லாத்துடைய எதிரிகளை வச்சு தான் அடிக்க வச்சால் இழிவுபடுத்தணும் சோ அதே விஷயந்தான் நம்மளும் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறோம் அந்த கடினத்தன்மை நமக்கு வந்துருச்சு இது எப்போ அப்படின்னு நினைக்கும்போது அல்லாவை ஏமாத்த நினைக்கும்போது அல்லாவுடைய சட்டங்களை ஏமாத்தி இவங்க சாக்கு போக்கு காட்டுறாங்கள மாடாறு அப்படின்னா என்ன பண்றாங்க கலர் சொல்லல எங்களுக்கு வந்து சைஸ் சொல்லல எங்களுக்கு வயசு சொல்லல இதே டபாய்க்கிற வேலை இதே என்ன இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுக்கு வந்து உம்மத்தா அல்லா கொடுத்த பொறுப்பு என்ன இந்த உலகத்தை நன்மையால் நிரப்பி வச்சுக்கணுன்ட்டு இந்த நன்மை வெறும் நல்லது மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கணும் தீமை வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அது வந்து உங்களுடைய பொறுப்புன்ட்டான் இது எப்போ சாத்தியம் நம்மளாம் ஒன்று சேரும் போது தான் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய தீமைகளை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் நம்ம ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கு காரணமே என்ன என்ன காரணம் காமிக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள காரணம் காமிக்கிறோம் இவன் வந்து இவனுக்கும் நமக்கும் சுண்ண சமாத்துக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அக்கீதாவில் பிரச்சனை இருக்குது இதில் பிரச்சனை இருக்குது அதில் பிரச்சனை இருக்குங்கிறோம் ஆனால் என்ன மறந்துடுறோம் எல்லா சுமத்தின அந்த கடமையை நம்ம நிறைவேற்ற தவறுறோம் ஏன் நிறைவேற்ற முடியலன்னா நம்மகிட்ட சக்தியில் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை வேணும்னா சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம் எது பெரிய விஷயமோ அதை மட்டும் கையில் எடுத்து சின்ன விஷயங்களில் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் அப்போ தான் வந்து அந்த பெரிய விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும் அதே மாதிரி அந்த சாதிக்க முடியாத அந்த காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணிட்டோம் சாக்கு போக்கு சொல்லி 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 சூழல் இல்ல சரி இல்லை இது இல்ல கலர் இன்னும் நமக்கு தெரியல நமக்கு இன்னும் நம்ம மாடு நம்மள அல்ல மாடு அறுக்கு சொன்ன வேலை வேற அது கஷ்டமான வேலைங்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளும் வேற வேற சால்ஜாப்பு சொல்லி நம்மளும் வந்து ஏமாத்திட்டு இருக்கிறோம் அதனால் நமக்கு ஆகிப்போச்சு இது அல்ல அல்லா சுமத்துன பொறுப்புன்னு சொல்ல பின்னாடி வரும் அது வரும்போது நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம் அடுத்தடுத்த வசனங்கள்ல அது கிளியர் ஆகும் இன்னும் நூற்றி இருபது நூற்றி நாற்பது போகும்போது அந்த உம்மத்துகிட்டருந்து இந்த உம்மத்துக்கு எல்லா பொறுப்பு கொடுப்பான் பதவி ஏற்பு நமக்கு நடக்கும் அவங்கள பதவி நீக்கம் பண்ணிவிட்டு இந்த புது அப்பாயின்மெண்ட்டு நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் அடுத்த ஆலைமிரான்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த உம்மத்துடைய க வேலை என்ன இந்த உம்மத்துக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கும் அந்த வேலை என்ன அப்படின்னு அப்போ அந்த உம்மத்தை லீடு பண்ணுறவங்க தான் அதை கையில் எடுக்கணும் அது வந்து உன்ன மாதிரியோ என்ன மாதிரியோ ஆட்கள் வந்து கையில் எடுக்க முடியாது சமுதாய தலைவர்கள் இருக்காங்களா அவங்க மனசு தான் அது சாதிக்க முடியும் ஆனால் அந்த தலைவர்கள் என்ன இருக்காங்க அந்த பொறுப்பே டோட்டலாக மறந்து போய் இன்றைக்கி சுற்றிட்டு இருக்கிறாங்க இல்லை அடுத்த எழுவத்தஞ்சா வசனம் இல்லை சொல்கிறான் இவர்கள் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா முஸ்லீம்களை பார்த்து அல்ல கேட்குறா முஸ்லிம்களே இவர்கள் யார் யூதர்கள் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா உண்மையாதெனில் அல்லாவின் அருள்மொழிகளை கேட்டு நன்கு உணர்ந்த பின்னரும் வேண்டுமென்றே அதனை மாற்றக்கூடிய ஒரு பிரிவினரும் இவர்களில் இருக்கிறார்கள் நான் தான் சொன்ன முஸ்லீம்கள் என்ன நினைச்சாங்க மக்கால இருந்த அந்த முஹாஜிர்கள் மக்கால இருந்த அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி இந்த சஹாபாக்கள் இவங்க எல்லாருமே என்ன நினச்சாங்க யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க ஏன்னா இவங்க மரமண்டைங்க யார் இந்த குறைசிகள் இந்த பூஜை இளையவெல்லாம் காட்டுவாசிங்க இவனுக்கு வகினா என்னென்னு தெரியாது கிதாபுன்னு என்னென்னு தெரியாது இவனுக்கு ஈசாவும் தெரியாது மூசாவும் தெரியாது எந்த நபியும் இவங்களுக்கு அறிமுகமே கிடையாது ஆனால் அங்கே வந்து நபிமார்களை வந்து பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்க ரசூல்லா கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா முடிவு பண்ணிடுவாங்க இவங்க இறை தூதராக இல்லையான்ட்டு அப்போ நமக்கு வேலை ஈஸி அதுவும் இல்லாமல் இவங்களை வந்து எல்லாருமே மதிப்பாக இருந்தாங்க யார யூதர்களை பனீஸ்ராயல்கள் இப்போ மது அரபுகள் எல்லாருமே மதிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா படித்தவன் இவங்க தான் ஏன்னா இவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது இவங்களுக்கு பல பாஷை தெரியும் அரபி தெரியும் ஹீப்ரோ தெரியும் அராமாய்க்கு தெரியும் அப் பாரசீகத்துடைய மொழி தெரியும் ரோமாபுரியோடைய மொழி தெரியும் இவங்க ஆளினால் அழகுராஜாவா இருந்தாங்க அது இல்லாமல் வேதம் வச்சுருக்காங்க அப்போது அவங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு கெத்தா சுத்திட்டு இருக்கும்போது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க குறைசிகள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஓ நான் நம்ம எழுதுப்படிக்கு தெரியாதவங்க நம்ம வந்து நம்மளே ஏத்துக்கல ஆனால் இவங்களே ஏத்துக்கிட்டாங்களே அப்போ குறைசிகள் திறந்துறதுக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா பெரிய இவங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டாங்க அப்போ எல்லாம் இங்கே என்ன சொல்றான் அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா எல்லாம் சொல்றான் ஏற்றுவோம் இது எதுக்குன்னா அதாவது சொல்கிறில்ல இப்போ இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு உடனே என்ன ஆயிடுச்சு அப்படியே உல்ட்டாவாயிருச்சு இப்போ இவங்க ஆசைப்பட்டது என்ன இவங்க ஒத்துக்கிட்டால் எல்லோரும் ஒத்துக்குவாங்கன்னு அர்த்தம் யார் ஏன்னா நபிமார்கள் காலங்காலமாக பார்த்து பழக்கப்பட்டவங்க எந்த நபிமார்கள் மூசா ஈசா தாவூத் நபி ஜக்கிரியா நபி இவங்க எல்லாரையுமே இவங்க உண்மைப்படுத்தக்கூடியவங்க யார் பணிஸ்லேயல்கள் அதே மாதிரி மறுமையே நம்பக்கூடியவங்க சொர்க்கத்துக்கு தான் இவங்களும் டார்கெட் இருக்குதுன்ட்டு நம்புகிறாங்க அப்படி இப்படி இருக்கும்போது நபி சொல்லாஸ்லாம் அவங்கள இவங்க ஏற்றுக்குவாங்கன்னு இவங்க நம்புகிறாங்கள அப்போ இவங்களே மறுத்துட்டாங்கன்னா அப்போ ரசூல் பொசிஷன் என்ன ஆகும் அப்படியே உள்ட்டாக ஆயிரும் ஏ இத்தனை நபிமார்களை ஃபாலோ பண்ணுற இவங்களே சொல்லிட்டாங்க இவர் நபி இல்லைன்ட்டு யார் ரசூல்லா நபி இல்லைங்கட்டு அப்போ என்ன ஆயிடுச்சு அப்போ நாங்கள் சொன்னது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைன்னு இவங்க துல்லுவான் யார் குறைசிகள் குறைசிகள் என்ன சொல்கிறான் முஹம்மஸ் வந்து ஏமாத்துறாரு இவர் நபியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவருக்கு யாரோ ஒரு ஜின்னு வந்து கற்றுக் கொடுக்குது குரான் வந்து இந்த ஜின்னு வந்து ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குது நைட்டில் ஏதோ வெளிச்சமாக வருது போகுது அவர் ஜிப்ரில் வர்ற அவங்க என்னங்கிறாங்க ஜின்னுங்கிறாங்க ஜின்னு வருது கற்று கொடுக்குது அப்போ நாங்கள் சொல்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு பாருங்க இவங்க பனி இஸ்லா இல்லைங்கிறாங்க பாருங்கள் சரி நாங்கள் தான்ப்பா துணியாவுக்கு ஆசைப்பட்றவங்க எங்களுக்கு வந்து உலகம் ஆசை பிடிச்சி போச்சு ஆனால் இவங்க அப்படியா இவங்க ஊர் அறிஞ்ச சாமியார்கள் யார் பனி இஸ்ராய்கள் அப்போ இவங்களே ஒத்துக்கிறாங்கன்னா அப்போ இவங்களுக்கும் நரகத்துக்கு போகணுன்னு ஆசையா எப்படி அப்படியே உள்ட்டாகிடுச்சா இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்கல்ல அப்படிங்கும்போது தான் எல்லாம் என்ன பண்ணுறான் சூறாய் இந்த சூறாய் அதுக்கப்புறம் தான் இறக்குறான் புரியுதா அப்போ இவன் எல்லாம் என்ன இறக்குறான் நீங்கள் எல்லோரும் அரபுகளே நீங்கள்லாம் இருக்கிறீங்க இவங்கெல்லாம் சொக்கத்தங்கங்க ஊரில் வந்து இங்கே வந்து உக்காந்துட்டுருக்காங்கன்ற ஏதோ நல்லதுக்காக வந்து உக்காந்துட்டுருக்காங்கன்றீங்க இவங்க வண்டவாளம் என்னான்னு தெரியுமா அப்படின்னு தான் இது பட்டியலில் போடுறான் புரியுதா இப்போ இந்த எழுபது வசனம் நம்ம பார்த்தோங்கள இந்த நாற்பது இருந்து எல்லாம் தொடர்ச்சியாக இது பேசிட்டு வரான்ல ஏன் இவங்கள கழிவு கழிவு ஊற்றுறான் அப்படின்னா உங் இவங்களுடைய ஒரு முகம்தான் உங்களுக்கு தெரியும் இவங்க எப்பேற்பட்ட டுபாகூர் அப்படின்னா இவங்க வந்து கடலை பிளந்து கூட்டிகிட்டு வரும்போது எல்லா பார்த்தா தான் நம்ப நின்னவனுங்க மூசா இந்த பக்கம் மேலே போனவொன்னு இவனுங்க காலை வணங்குனவனுங்க ஒரு மாடை இருக்க சொன்னால் இத்தனை டாவு போட்டவனுங்க புரியுதா இவங்க வந்து ஏகப்பட்ட சைத்தான் வேலையை பார்த்தவனுங்க அப்படிங்கிறத இப் புரியுதா ஏன் எல்லாம் வந்து இவங்களை கேவலப்படுத்துகிறான்ட்டு ஏன்னா இதுக்கு பண்ணி ஆகணும் இல்லைன்னா ரசூல்லா இவங்க வந்து பொய்யருன்ட்டாங்க யார் பனி ஒன்று இவங்க பொய்யறன்னு எல்லாம் அண்ணா எல்லாம் வண்டாவலம் தண்டாவலம் ஏற்றணும் இதே இவங்க ஈமான் போட்டுருந்தாங்கன்னா இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லியிருக்க மாட்டான் இவங்கள வந்து இவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்க வேண்டியதில்லை இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறான் அப்புறம் கடைசியாக இவங்க எல்லாம் என்ன சொல்கிறான் இவங்க ஏற்றுவாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களா எல்லாம் சொல்றான் இவங்களை வந்து இவங்க நம்புவாங்கன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா உண்மை யாதேனில் உண்மை என்னன்னா இவர்கள் அல்லாவின் அருள்மொழிகளை அல்லாவுடைய இந்த வசனங்களை கேட்டு நன்கு உணர்ந்து நல்லா கேட்டு அது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சும் பின்னரும் வேண்டுமென்றே அதனை மாற்றக்கூடிய ஒரு பிரிவினரும் இவர்களில் இருக்கிறார் கேட்டுட்டு மாற்றுறானுங்க அந்த சொன்ன பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்கும் ரசூல்லா அபத்தி அந்த வசனங்களை போய் மாற்றிடுவானுங்க மீனிங் மாற்றி விட்டுருவானுங்க முகம்மதுன்னு பேர் இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுவானுங்க புகழப்பட்டவருன்னு மீனிங் இருக்கா புகழப்பட்டவருன்னு போட்டுருவானுங்க புகழப்பட்டவர்னு வருதுங்க அது பேர் கிடையாதுங்கன்றவானு அது பேர் வந்துச்சுன்னா அதோடைய மீனிங் மாற்றிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சா புரியுதா அக்பருன்னா என்ன அர்த்தம் பெரியவர்னு அர்த்தம் அக்பருன்னு பேருக்கும் சொல்லலாம் பெரியவனுக்கும் சொல்லலாம் அது பெரிய ஒருத்தர் வருவாருன்னு இருக்குங்க அக்பர் வருவார்ன்ட்டு இல்லைங்க அப்போ என்ன ஆச்சு மீனிங் மாறிடுச்சா அப்போது இப்படி வந்து நல்லா தெரிஞ்சே இவங்க மாத்துறானுங்க அப்படிங்கிறேன் இப்படி தான் வந்து இப்போது கடைசியாக பைபிளில் இவங்க இவங்க மா ஆசை தீர மாற்றினதெல்லாம் போக கடைசியாக இன்றைக்கி மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு வசனம் தான் பேராக்லிட்டஸ் அப்படின்ட்டு ஈசா நபி வந்து சொல்கிறாரு நான் போனால் ஒரு வருவார் அவருடைய பேர் என்ன அப்படின்னா பேராக்லிட்டஸ் அப்படின்ட்டு வருது பைபிளில் என்ன இருக்குது பேராக்லிட்டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு போட்டு மீனிங் மாற்றி அதுக்கு மீனிங் என்னன்னா முகம்மது தான் அந்த மீனிங் என்ன வருதுன்னா முகம்மதுன்னு பா புகழப்பட்டவருந்தான் மீனிங் வருது அதுக்கு தேட்டரு வளன்னு போய் பரிசு தாவின்னு போய் ஜிப்ரியில் குறிக்கும்னு போய் அது பயங்கரமாக விளக்கம் கொடுத்து அதை என்னென்னமோ மாற்றி இன்றைக்கும் முக்கிகிட்ருக்குறாங்க அப்போ எல்லாம் வந்து இவங்கள பற்றி சொல்கிறான் இன்னிக்கு அப்படியே எடுத்துங்க இப்போ இவங்க செஞ்சாங்கள பனி சில்கள் இந்த வேலை இப்பி நம்ம நம்ம ஆட்களும் இதே தான் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க எல்லாம் ஒரு பெரிய இதாக சொன்னல உம்மத்துக்குன்னு ஒரு பொறுப்பு எல்லாம் கொடுத்துருக்குறான்ட்டு இந்த உலகத்தை வந்து சரி பண்ணணுங்கிறது அந்த பொறுப்பு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க நல்லா தெரியும் எல்லாம் நம்ம மேலே சுமத்தி இருக்கிற கடமை தான்ட்டு ஆனால் இன்றைக்கி அந்த உலமாக்களுடைய சில எல்லாம் அந்த ஃபிர்காவுடைய அந்த தலைமை தாங்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க மீனிங் மாத்திரம் நன்மையைவி தீமை தடுக்கணும்னு தான் இருக்குது அப்போ நன்மையே நாங்கள் தீமை தடுக்கிறோம் இது வந்து நாமலாம் முயற்சி பண்ணக்கூடாது எப்படி வண்டி ஓட்டணும் தான் ஆனால் வண்டி நாம் வாங்கக்கூடாது யாராவது ஒருத்தர் வந்து வண்டி கொண்டாந்து கொடுத்து இதை ஓட்டி காட்டுங்க அப்படிங்கும்போது நம்ம ஓட்டி காட்டினா போதும் நம்மளாக போயிடும் வண்டி எடுக்கிறதோ வண்டி ஓட்டுறது கடமை ஆனால் வண்டி வாங்கிறது கடமை இல்லை எப்படி வண்டி ஓட்டுறது கடமையா அது ஒத்துக்கிறாங்களா ஆனால் வாங்கிறது கடமையா என்னது என்ன பிரச்சனை இன்னும் மாடு என்னன்னு இன்னும் அவங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியலையா அல்லா தெரியும் இவங்க ஏன் வண்டி வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவங்களே வேற ஒரு வண்டியில் சவாரி பண்ணிருக்காங்க அந்த வண்டியில் இவங்க தான் கண்டக்டராக இருக்கிறாங்க வசூல் பண்ணி அவங்க டெய்லி வீட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க அதான் இது இதெல்லாம் வந்து நான் வேறு மீனிங்கில் பேசுகிறேன் இது என்ன மீனிங்கிறது புரிஞ்சவங்க புரியும் அது என்ன விஷயம்னா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சதி திட்டங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து கள்ளக்கூட்டு இருக்குது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய துரோகங்கள் இருக்குது அல்லாவுடைய தீனுக்கு செய்ய வேண்டிய துரோகம் இருக்குது நபிக்கு செய்ய வேண்டிய துரோகம் இருக்குது இதெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் யார் எந்த பொசிஷனில் இருந்துட்டு செய்கிறாங்க எந்த இடத்துல காவல் காக்கணுமோ அந்த இடத்துலையும் துரோகம் நடக்குது அல்லாவுடைய தீனுக்கு துரோகம் நடக்குது எல்லாம் சொல்கிறான் இறை தூதர் மீது நம்பிக்கை கொண்டவர்களை இவர்கள் சந்திக்கும் போது நாங்களும் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இவர்கள் தங்களுக்குள் தனிமையில் பேசிக்கொள்ளும்போது என்ன நீங்களே அறிவிழந்து விட்டீர்களா உங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து தந்திருப்பதை நீங்கள் அவர்களிடம் சொல்லிவிடுகின்றீர்களே அதை வைத்துக்கொண்டு உங்கள் இறைவனிடத்தில் அவர்கள் உங்களுக்கு எதிராக வாதிடுவதற்காகவா இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கூறுகின்றார்கள் சில யூதர்கள் தலைவர்கள் இல்லாமல் ஒரு காமன் மேனாக இருப்பான்ல தலைவர்கள் ஆலிம்கள் இருப்பான் கீழே இருக்கிற ஆட்கள் இருப்பான்ல அதை உட்காந்து பயான் கேட்குறவன் அந்த பயானுக்கு போகிறவன் வர்றவன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க உட்காந்து பேசுகிறாங்கல்ல ஆலிம்கள் இவங்களுக்குள்ளே உட்காந்து இவங்க சபைக்குள்ளே உட்காந்து என்ன பேசுவாங்க என்னப்பா நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் தப்பாக போயிருச்சு இந்த அங்க அங்கேருந்து இறை தூதராக வந்துட்டாரே இது இது நம்ம இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்ததெல்லாம் வீணாக போச்சு அந்த இதில் கூட அந்த முகம்மது படத்துலேயே அவங்க பேசுகிறாங்கல்ல இவர் தான் அந்த இறை தூதர்ன்ட்டு யூதர்கள்லாம் உட்காந்து முடிவு பண்ணுறாங்களே வந்துருச்சு அந்த இறை தூதர் வந்துட்டார் அப்படின்ட்டு அப்போ அளவுக்கு இவங்களுக்கு பேசும்போது இதை கீழே உட்காந்துட்டு இருக்கிறேன் என்னென்ன நினைக்கிறான் ஓ இவர் முகமது இறை நம்ம ஆட்களே பேசிக்கிறாங்க அப்படிங்கிறான் இவன் என்ன பண்ணுறான் போய்க்கு அறிவு இல்லாமல் ஒரு இது இல்லாமல் ஒரு வெகில்தனமாக அவன் என்ன பண்ணுறான் முஸ்லீம்களை போய் பார்க்கும்போது ஆமாம் ஆமாம் இவர் இறை தூதர் தான் எங்காளுங்களே அதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடுறோம் கீழகிற ஆட்கள் போய் சகஜமாக போய் சொல்லிடுறான் இவரும் எல்லாவுடைய தூதர் தான் நாங்களும் நம்பிக்கை கொண்டுட்டுருக்கோம் இவர் அல்லா இவர் எங்கள் வேதத்துலையும் இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிடுறோம் சொல்லிவிட்டு இங்கே வந்த உடனே என்ன நடக்குது சொல்லிவிட்டு நாங்கள் இப்படி பேசணும் அப்படின்னு ஒன்று அவங்க முஸ்லீம்கள் சந்தோஷமாயிடுறாங்க ஆஹா இவங்களே சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அவங்களும் அதான் பேசிக்கிறாங்களாம்மா அப்படிங்கும்போது அந்த தகவல் மறுபடியும் அந்த தலைவர்களுக்கு கேட்குது இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன அறிவு இல்லாமல் போயிருச்சா வந் அந்த போய் சொன்னாங்கள்ல அவங்கள பிடிச்சி திட்டுறேன் ஏன்னா அவங்களுக்கு அறிவு இல்லை அதை போய் ஓப்பனாக போய் முகமது கிட்ட முஸ்லீம்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க சொன்னால் என்னடா நடக்கும் நாளைக்கு மறுமையில் எல்லாம் நம்மளை நிப்பாட்டி கேட்க மாட்டான் இவங்களே நமக்கு எதிராக கேஸ் மாட்டாங்க எல்லாம் இவங்க துணியாவிலேயும் இவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாவுடைய தூதர்ன்ட்டு அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்த மாதிரி நம்மளை நாமளே போட்டு கொடுத்த மாதிரி ஆயிராது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் இதில் எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த நினப்பு இருந்திருக்குது அரபுகள் வந்து நாளைக்கு மறுமையில் எந்திரிச்சு யூதர்களுக்கு எதிராக இவங்க துணியாவிலேயே நம்புனாங்க யார் ரசூல்லாவை அல்லாவுடைய தூதர்னு நம்பியிருந்தாங்கன்ட்டு அரபுகள் சொல்லி தான் அல்லாவுக்கு தெரியணுமா அப்போ இவங்க நினப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அல்லாவை பற்றி எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் இவங்க பண்ணியிருந்துருக்குறாங்க வேதத்தை படித்து இவங்க மனசில் தோணும் போதே உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தெரிஞ்சிருக்காதா அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் மறைத்து கொள்கின்றவற்றையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் அல்லா நன்கு அறிவான் என்பதை இவர்கள் அறியவில்லையா ஏன்டா அல்லாவை இவ்வளோ கேவலமாக நினைச்சு வச்சுருக்கீங்களாடா நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியணுமாடா நீங்கள் ஃப்ராடுன்ட்டு இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன இவ்வளோ அதாவது இப் அப்படிப்பட்ட ஒரு அல்லாவை இவங்க நினைச்சிருந்தா அப்புறம் இவனுக்கு என்ன வேணாலும் செய்யத்தான் செய்வானுங்க இப்போ இன்றைக்கி முஸ்லீம்களுடைய கணக்கு என்ன அல்லாவை பற்றி என்ன தெரியும் நீங்கள் முஸ்லீம்களுக்கு நீ வந்து ஒருத்தர் போறாரு ஒரு ஒரு குரூப் போகுது என்னன்னு நினைக்கிறாங்க யாருக்கு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க யாருனால உடனே ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க யார் நம்முடைய கவலைகளை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க யார் நம்ம மனசுக்கு ஆறுதல் தருவாங்கன்னு நினைக்கிறாங்க அல்லாவை பற்றி சரியாக புரிஞ்சிருந்தால் இவங்க போய் நிற்பாங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்க மறுமையில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யார் இன்னைக்கு வந்து இந்த நபிமார்கள் இந்த வலிமார்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க மறுமை நாளில் அல்லா கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்றாங்க ரெக்கமெண்ட் யாராவது பண்ண முடியுமா ரெக்கமெண்ட்டுன்னா முதல்ல என்ன இப்போ ரெக்கமெண்ட் ஒரு கிட்ட நீ போய் ரெக்கமெண்ட்டு கொடுக்குற ரெக்கமெண்டுக்கு ஒரு விஷயம் கொண்டு போகிற எப்போ ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும் எம்எல்ஏ பையனுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுமா அவன் பையன் யாருன்னு அவனுக்கே தெரியும் எம்எல்ஏவுடைய பிஏக்கு ரெக்கமெண்டேஷன் தெரிய தேவைப்படுமா தேவைப்படாது வெளியே இருக்கிற ஒருத்தனுக்கு தேவைப்படும் எப்போ ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும் எம்எல்ஏக்கு நீ யாருன்னு தெரியணும் உன்னை அறிமுகப்படுத்தணும் எம்எல்ஏ கிட்ட போய் இன்னொருத்தர் எம்எல்ஏக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உன்னையை கூட்டிகிட்டு போய் உண்டாங்க அந்த முகம்மதுங்கிறவன் எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம பையன்தான் இவனுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சீட்டு கொடுங்க இல்லாது இவனுக்கு ஒரு ஏதோ எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறான் அதை அறிமுகப்படுத்துவோம் அப்போ அறிவில்லாத ஒருத்தனுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் தேவை அதானே அப்போ அல்லாவுக்கு அறிவு இல்லை மறுமையில் போய் நாம் நின்னோன்னே நாம் யாருன்னு தெரியாது நம்ம வண்டவாளம் என்னன்னு தெரியாது நம்மளை மன்னிக்கணுமா தண்டிக்கணுமாங்கிற அறிவு அவனுக்கு கிடையாது என்ன எடுத்து இவர் சொல்லிடுவார் அந்த ம அந்த பெரியவர் அந்த மனிதர் அந்த மகான் என்ன எடுத்து சொல்லிருவார் அப்போ என்ன அர்த்தம்னா அல்லாவை பற்றி அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட்டு அல்லாவை பற்றி சுத்தம் ஏன் தெரியல நமக்குன்னா அதான் சொல்கிறேன்ல ஃபுரானை நம்ம பார்க்குறது இல்லை அல்லா யாருன்னு ஃபுரானில் இருக்குது ஃபுல் பிக்சர் இருக்குது எல்லாவை பற்றி முழுசாக நம்மளை அறியணும் அப்படின்னா அவனே ஃபுரானில் ஏராளமான இடங்கள்லாம் அவனை பற்றி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கான் அதெல்லாம் பார்க்கும்போது அல்லாவை பற்றி ஒரு பிக்சர் கிடைக்கும் அந்த அல்லாவை நம்ம உணர்ந்துட்டோம்னா வேறு யாரும் நமக்கு தேவையே கிடையாது யார்ட்டையும் போக மாட்டோம் இவனுங்களும் என்ன நினச்சிருக்கிறானுங்க அல்லாவை நாம் சொன்னா தான் அல்லாவுக்கே சரிவோம் இவங்க எதிர்த்து கேஸ் கொடுத்தா தான் இவங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனையே வரும் இங்கே ஒரு பிரச்சனையை மறைச்சிட்டோம்னா அங்கேயும் மறைச்சிடலான்னு நினைக்கிறாங்க எவ்வளோ பெரிய கிறுக்குத்தனம் இது எழுவத்தி எட்டாவது வசனம் மேலும் அவர்களில் மற்றொரு பிரிவினர் எழுத படிக்கத் தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேதத்தை பற்றிய எந்த அறிவும் கிடையாது அவர்களிடம் இருப்பதெல்லாம் வெறும் அடிப்படையற்ற நம்பிக்கைகளும் ஆசைகளும் தான் மேலும் வெறும் ஊகங்களிலேயே அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறோம் ரெண்டாவது ஒரு கேட்டகரி அங்கே யூதர்களில் இந்த பணி இருக்காங்களே அவங்களில் உளமாக்கல் யார் ஒன்னா நம்பர் ஃப்ராடு ஏமாத்துறாங்க அல்லாவுடைய வசனங்களை தெரிஞ்சு அதை மறைக்கிறாங்க அதை மாற்றுறாங்க அதை வந்த விலைக்கு விற்கிறாங்க துனியாவுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அல்லாவுடைய வசனங்களை மறைக்கிறாங்க இவங்க ஒன்றாம் நம்பர் கேட்டகிரி ரெண்டாவது கேட்டகிரி ஒன்று இருக்குது அவங்கள சப்போட்டர் கும்பல் இருக்குது இந்த கும்பல் எப்படி இருக்குது அப்படின்னா படிக்க தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியாது அவருக்கு எது எழுது படிக்க தெரியாது எல்லாம் படிக்க தெரியும் வேதத்தை படிக்க தெரியாது வேதத்தை பற்றிய எந்த அறிவும் அவங்களுக்கு கிடையாது அவர்களிடம் இருப்பதெல்லாம் வெறும் அடிப்படையற்ற நம்பிக்கைகளும் ஆசைகளும் தான் அப்போ இவங்க இப்போ இதே நம்ம சமுதாயத்துக்கு எடுத்துங்க அன்னிக்கு இருந்த அந்த கூட்டத்தினர் மக்கள்ட்டியும் என்னவா இருந்துச்சு இந்த ஃப்ராடு தலைவர்கள் இருந்தாங்க இந்த கீழகிற மக்களுக்கு வேதத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது அதுக்கான எந்த ஸ்டெப்பும் அந்த அந்த கூட்டம் வந்து எடுக்கலை எடுக்கணும்ல வேதத்தில் என்ன இருக்குன்னு கத்துக்கணும்ல வேதத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எதுவுமே இந்த கூட்டம் எடுக்கல என்னென்ன இந்த கூட்டம் என்ன பண்ணுது இவங்க தலைவர்கள் சொல்லுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அது நமக்கு போதும் அவங்க நம்மள ஃபாலோ அவங்க நம்மள கற்றுக் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க என்ன ரூட்டுக்கு போகிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா இந்த தலைவர்கள் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா அப்போ அவங்க பின்னாடி போனா போதும்ல அப்போ அவங்க நரகத்துக்கு போய் எங்களுக்கு நரகத்துக்கு வழி காட்ட போறாங்க இப்போ அவங்க தங்களை நரகத்துக்கான பாதையில் போட்டுக்கிட்டால் நமக்கு வழி காட்டிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசு ஆனால் உண்மை என்ன உண்மையில் அவங்க அதுதான் பண்ணுறாங்க எது துனியாவுக்கு பதிலாக நரகத்துக்குண்டான பாதையே தேர்வு பண்ணிட்டாங்க தீனை வந்து இவங்க ஒரு வடிவத்தில் மாற்றிக்கிட்டாங்க அதே தான் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறான் எழுத படிக்க தெரியாத அவர்கள் பிரிவினர் இருந்தாங்க வேதத்தை பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் என்ன எழுத படிக்க நல்லாவே தெரியும் டாக்டர் இருக்கிறான் இன்ஜினியர் இருக்கிறான் கலெக்டர் இருக்கிறான் எல்லா எழுது எல்லாமே எழுத படிக்க தெரியும் ஆனாலும் இவன் யாரு யார் கட்டம் உண்டோம் ஏன் வேதத்தை பற்றி சுத்தமாக நாலேஜே கிடையாது இன்றைக்கி இப்போ எனக்கு உட்பட அரபியில் மீனிங் பண்ணதுக்கு நமக்கு தெரியுமா இப்போ முதல்ல நம்ம எதை கற்றுருக்கணும் இந்த சமுதாயம் முதல்ல எதை கற்றுக்கணும் அரபி லாங்குவேஜ் கற்றுருக்கணும் வெறும் ஓதுறதுக்கு இல்லை மீனிங் படிக்க கற்றுக் கொடுத்துருக்கணும் இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு ஏற்பாடாவது இருக்கா முஸ்லீம் குழந்தைகள் இவ்வளோ பெரிய வால்யூமில் ஜாகில்களாக இருக்குது வேதத்தை அல்லம் சூரா படித்தா அதுக்கு அர்த்தம் தெரியாது என்ன சூரா யாசின் படிக்கும் யாசினுடைய மீனிங் தெரியாது அப்போ இந்த கூட்டத்தை இப்படியே மெயின்டைனும் பண்ணிட்டு வராங்க ஏன் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நீங்கள் படிக்காதீங்க நாங்கள் ரூட்டை காட்டுறோங்கிறாங்க இவங்க என்ன ரூட் எடுத்துருக்குறாங்க அது அல்லாவுக்கு தெரியும் வேதத்தை படித்தா நமக்கே தெரியும் இவங்க என்ன ரூட் எடுத்திருக்காங்கன்ட்டு நீங்கள் நம்ம தலைவர்கள் என்ன ரூட்டை நம்ம காட்டுறாங்கங்கிறது நம்ம வேதத்தை படிக்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் புரியுதா இப்படி தர்காவில் வழி வழி நடத்துறது யார் இந்த தலைவர்கள் தானே ஒவ்வொரு தீமைக்கும் யார் இன்னைக்கு லீட் பண்ணிட்டுருக்கிறா இந்த தலைவர்கள் தான் லீட் பண்ணுறாங்க அப்போது இன்றைக்கி இந்த எழுத படிக்க தெரியல அப்படின்னோடனே வெறும் கை நாட்டுன்னு நினச்சிடாதீங்க வேதத்தை பற்றி அறிவில்லைன்னா அல்லாவுடைய பார்வையில் இவன் யார் இவன் தத்தின்னு அர்த்தம் அவன் துனியாவுடைய படிப்பு என்ன தான் அவன் டாப்பில் டச் பண்ணியிருந்தாலும் இவன் ஜாகில் ஏன்னா நாளைக்கு மிக பெரும் ஒரு வாழ்க்கை இவன் இழக்கிறான்னு இல்லை அசல் வாழ்க்கை என்ன மறுமையுடைய வாழ்க்கை தான் துனியாவுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது மறுமையுடைய வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப பெருசாக அசல் வாழ்க்கை அதுதான் அந்த வாழ்க்கையில் தோத்து போகிற ஒரு படிப்பு தான் இவன் படித்து வச்சுருக்கான் இந்த படிப்பு இவன் வாழ்க்கைக்கு பயனளிக்குமா பயனளிக்காது இந்த படிப்போட சேர்ந்து வேதத்துடைய அறிவு இருக்கும்போது தான் பயனளிக்கும் டாக்டர் படிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் என்ன சொல்கிறேன்னா டாக்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி இந்த வேதத்தை பற்றிய இந்த நாலேஜ் இருக்கணும் குறைஞ்சபட்சம் அதற்கான முயற்சி நம்ம தமிழ்லையாவது படிக்க முயற்சி பண்ணுறோமா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ புரிய மாட்டேங்குது இல்லை தஃசீல்கள் எவ்வளோ வந்திருக்குல்ல அதுக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமா வீடுகளில் யாராவது ஃபோக்கஸ் பண்ணுறோமா குரானுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ட்டு பள்ளி வசல்களில் எங்கேயாவது குரானுடைய சபைகள் நடக்குதா இப்போ இன்றைக்கி நம்ம குரான் கிளாஸ் நடத்துகிறோமில்ல இது மாதிரி எல்லா ஜமாத்துகளும் நடக்குதா யாராவது ஒரு சிலர் பண்ணுறாங்க ஆனால் என்ன பண்ணணும் ஒரு சிலர் இல்லை ஒவ்வொருத்தரும் பண்ணணும் இது இது ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடாது ஒவ்வொரு இடத்துலையும் இது நடந்திருக்கணும் அது ஆனால் அல்ல அவங்க அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க சரி வேதத்தை பற்றி அறிவு இல்லை தீனுன்னு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்களேன் என்னத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அடிப்படையற்ற நம்பிக்கைகள் ஆசைகள் இவங்களா கற்பனை பண்ணிக்க வேண்டியது மறுமை நாளில் என்ன நடக்கும் இந்த எல்லாம் சேர்த்து நம்மளை காப்பாத்திடுவாங்க என்னடா ப்ரூஃப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் நம்பிக்கோ உங்கள்தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு நூறாவது மாடியில் ஏறிக்கிங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நூறு தடவை சொல்லுங்க கீழே விழுந்தா ஒன்னாகாது கீழே விழுந்தா ஒன்னாகாது கீழே விழுந்தான் ஒன்னும் ஆகாது எல்லோரும் சேர்ந்து ஒரு பத்து பேர் கெட்டியாக கையை பிடிச்சிங்க அது பத்து பேர் பத்து அஜர்த்தாக இருக்கட்டும் என்ன அதில் ஒரு ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் இன்ஜினியர் எல்லாம் சேர்ந்து கெட்டி பிடிச்சி நாங்கள் கீழே விழுந்தா ஒன்றும் ஆகாதுன்னு ஜம்ப் பண்ணிருக்கேன் என்ன ஆகும் இது தான் நீங்கள் இருக்கறோம் ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரூட்டு குரான்ல இருக்கு குரான் என்ன இருக்குதுன்னு தெரியாது குரான்லேருந்து தான் சொல்லுவாங்கன்னு நம்பிட்டுருக்கிறவர்கள் அந்த ஒயிட் ட்ரெஸ் ஆட்கள் உகாந்துட்டுருக்குறாங்க அவங்க இருந்தா சொல்கிறாங்களான்னு செக் பண்ணுவில்ல அதுவாட்டு பண்ணலாம்ல இல்லைங்க இருந்தா சொல்கிறாங்களே சரிங்க ரசூலாக பரிந்துரை பண்ணி காப்பாற்றிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே அது குரான்லேருந்து என்னங்க எவிடன்ஸு ஆனால் குரான் இப்படி இப்படிலாம் மிரட்டுத இந்தந்த வேலை செய்யலைன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு குரான் மிரட்டுது அதுக்கெல்லாம் என்னங்க ப்ரூஃபு அப்போ ரசூல்லாவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்து அதில் ஏதாவது ஆதாரம் காட்டுறாங்களா எதுவுமே காட்டுறதில்ல அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான் மேலும் வெறும் ஊகங்களிலேயே அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்றா கெஸ் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க குறுத்து ஷார்ட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க மறுமையில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் எங்கள் களிமா எங்களுக்கு காப்பாற்றோம் நாங்கள் ரசூல்லாவுடைய உமத்தில் பிறந்திருக்கோம் நாங்கள் தொழுக நோ தொழுகை நோன்பு வச்சுருக்கோம் நாங்கள் ரம்ஜானுடைய மாதத்தில் நாங்கள் அமல் செஞ்சு தப்பிச்சிருவோம் இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் காப்பாத்திடும் அப்படின்ட்டு இதெல்லாம் காப்பாத்தாத அல்லா சொல்றான் இதெல்லாம் கற்பனை பாவா ஃபுரான் சொல்லக்கூடிய விஷயங்களை கோட்டை விட்டோம்னா குரான் சொல்ல ஃபுரான் வந்து கம்பல்சரியாக சில விஷயங்கள் சொல்லுது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆகணும்னு ஒரு பட்டியல் வைக்குது சில விஷயங்கள் முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்லுது இந்த கம்பல்சரி விஷயங்களை நாம் விட்டோம்னா அவுட்டு அது என்ன லிஸ்ட்டு அது பெருசாக வரும் அது சார்லாம் குரானை ஃபுல்லாக படிக்கும் போது நமக்கு ஒவ்வொரு இடத்துல அது கிளியர் ஆகிட்டு வரும் அந்த கும்பலில் கோயந்தா ஆயிரலாம் அதாவது இப்போ நம்ம கற்பனைகள் இருக்குல்ல அது வந்து ஹுரானுடைய இடத்த பிடிச்சிருச்சு எது நம் நம்ம கற்பனைகள் இவர் காப்பாற்றிடுவார் அவர் காப்பாற்றிடுவார் ரம்சானுடைய நோன்பு எங்களுக்கு போதும் நோன்புக்குன்னு ஒரு சொர்க்க வாசல் இருக்குல்ல அப்போ நாங்களாம் போகலன்னா அப்புறம் அந்த வாசல் பூட்டியே இருக்குமா கணக்கு தானே நோம்புக்குன்னு ஒரு வாசல் இருக்குது அப்போ யார் தான் போவா அதுக்குள்ள தொழிலுக்குன்னு ஒரு வாசல் இருக்குது அப்போதெல்லாம் தண்டமாக போயிடுமா அதெல்லாம் இருக்குது போகிறவங்க போவாங்க அதுக்கு அது வாசலே ஒருத்தரும் போகலைனாலும் எல்லாம் பிரச்சனையும் இல்லை எல்லாம் வந்து குரானுக்கு துரோகம் பண்ணிட்டு வர்ற ஆட்கள்லாம் உள்ளே விடறமாட்டான் அப்போ இது புரிஞ்சுக்கும் நல்லா சொல்கிறான் எழுபத்தொம்பது வசனத்தில் சொற்ப விலைக்கு விற்று சிறிது லாபம் பெறுவதற்காக தம் கைகளாலே ஒரு சட்ட நூலை எழுதி பின்னர் இது அல்லாவிடமிருந்து வந்துள்ளது என்று மக்களை நோக்கி கூறுவருக்கு கேடுதான் எனவே அவர்களுடைய கைகள் எழுதியதும் அவர்களுக்கு கேடுதான் மேலும் அதனை கொண்டு அவர்கள் சம்பாதித்ததும் அவர்களுக்கு கேடுதான் அப்போ இவங்க அடுத்த ஒரு குற்றச்சாட்டு அல்ல சொல்கிறேன் இந்த உலமாக்களை பற்றி சொல்கிறோம் இந்த உளமாக்கல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சொற்ப விலைக்கு விட்டு சிறிது லாபம் பெறுவதற்காக ஒரு சின்ன லாபம் சின்ன லாபம்னு அல்ல இதை என்ன மென்ஷன் பண்ணுறான் துனியாவை மென்ஷன் பண்ணுறான் துணியாவில் எவ்வளோ பெரிய பதவி வாங்கினாலும் அல்லாவுடைய பார்வையில் அது என்னது சின்னதான் ஏன்னா மறுமையோடு கம்பேர் பண்ணும்போது சின்ன லாபம் தான் அப்போ என்ன எது எதுக்காக அவங்க லாபம் பண்ண என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நூலை எழுதி பின்னர் இது இருந்து வளர்ந்துள்ளது அப்படின்ட்டேன் இது என்ன ஏதோ குறிப்பிடுது அப்படின்னா பைபிளில் இப்போ குரானில் இப்போ நான் விளக்கம் சொல்லிட்டுருக்கேன்னா இப்போ சில வசனங்கள் படிக்கிறேன் அதுக்கு விளக்கம் சில விஷயங்கள் சொல்லிட்டு வரேன் இப்போ விளக்கம் தனி வசனம் தனி இப்போ அதை நான் எழுதும்போது ரெண்டும் ஒன்றை எழுதிட்டேன்னு வச்சுக்கோ வேதம் எது நான் சொன்ன விளக்கம் எதுன்னு தெரியாது இப்போ நான் சொன்ன விளக்கங்களில் சில விஷயங்கள் தவறாகவும் இருக்கலாம் சில விஷயங்கள் எல்லாருமே ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது புரியுதா சில விஷயங்கள் காலம் மாற உடனே அந்த விளக்கமும் மாறிடும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பைபிள்லேயே விளக்கங்களையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வசனத்தை எழுதுவாங்க வசனத்துக்கு கீழே விளக்கமும் எழுதிருவாங்க விளக்கமும் எழுதி திட்டங்களும் அதுலேயும் எழுத ஆரம்பிச்சுருவாங்க இப்போ தொழுகை பற்றி ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோ தொழிலை பற்றி அங்கே பா அங்கே ஒரு வசனம் இருக்கும் அந்த வசனத்திலிருந்து சில சட்டங்கள் எடுக்கணும் அப்போ அந்த சட்டமும் வந்து கீழே எழுதிருவாங்க அப்போ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா குரானிலிருந்து அந்த அறிஞர் புரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம் அது குரான் கிடையாது பைபிளிலிருந்து அந்த அறிஞர் புரிஞ்சுகிட்ட ஒரு ஃபத்வா புரியுதா அந்த ஃபத்வாக்களையும் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேதத்திலேயே எழுத ஆரம்பிச்சாங்க ஃபத்வாக்கு தனியா புக்கு போடலாம் தப்பு கிடையாது புரியுதா தொழுகையின் சட்டங்கள்னு தனியா போடலாம் நோன்பின் சட்டங்கள்னு தனியா புக்கு போடலாம் ஜகாத்தின் சட்டங்கள் தனியா புக்கு போடலாம் ஆனா அதை ரெண்டையும் வேதத்தோட கனெக்ட் பண்ணின்னு எழுதக்கூடாது வேதத்தில் எழுதுனா கூட கீழே ஒரு அடிக்குறி போட்டு தனியாக எழுதலாம் இவங்க என்ன பண்ணாங்க வசனத்தோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு பைபிள்லாம் அதுதான் பிரச்சனையே எது விளக்கம் எது ஒரிஜினல் வசனங்கிறதே நமக்கு யாருக்குமே என்ன ஆகி தெரியாது ரெண்டும் போட்டு கலந்துட்டேன் இப்போ அந்த கலந்ததுனால என்ன ஆயிடுச்சு எப்படி வேதத்தை நம்புறது ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லீம் மேல கடமையோ அது மாதிரி இவங்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கிறதும் கடமையாயிருச்சு புரியுதா என்ன சொல்கிறது அப்போ வேத விளக்கத்தை மறுத்தா வேதத்தை மறுத்த மாதிரி ஆயிடும் அப்போ அந்த மாதிரி பண்ணி இவங்களுடைய அந்த கைகள் எழுதின அந்த விஷயமும் அல்லாவுடைய அந்த அந்தஸ்துக்கு போயிடுச்சு அந்த புனித அந்தஸ்துக்கு போயிடுச்சு அந்த விளக்கம் எப்படிப்பட்ட விளக்கம் இருக்கும் அப்படின்னா சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது கற்றுக் கொடுக்கும் வெள்ளிக்கிழமை கூலி நோண்டலாம் தப்பு இல்லை அதில் எழுதிருவான் ஒருத்தன் வேகத்தை எடுத்து படிக்கும்போது என்ன தெரியும் சனிக்கிழம தான்பா பிடிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை குளிருவை வச்சு ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிக்கலாம்ப்பா இப்போ இந்த டெக்னிக்ஸ்லாம் அதுலேயும் எழுதிருக்கும் புரியுதா இப்படிப்பட்ட அந்த கேப் மாதிரி தனோம் அதான் நூறுரூவா திருடக்கூடாதுன்னா தொண்ணூற்றம்பது ரூபா திருடலாம் புரியுதா இப்படி வந்து அந்த அந்த கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ஏமாத்துறதுக்குன்னு போடுவோம் சில செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்ப நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபான்னு போடுவான் எதுக்கு நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இரநூறுவா வந்து அதுக்கு டேக்ஸ் மாறிடும் இரநூறுபா வரைக்கும் ரெண்டுரூவா டேக்ஸு இருக்கும் இரநூறுக்கு மேலே போச்சுன்னா பாஞ்சு ரூபா டேக்ஸுன்னு இருக்கும் இப்போ இரநூறுவா தானே வைக்கக்கூடாது நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தொண்ணூற்றொம்போது காசுன்னு வைப்பான் தொண்ணூற்றொம்போது காசு புழக்கத்தில் இருக்கா உலகத்துலேயே இல்லை ஆனால் ட பில்லு அவ்வளோதான் இருக்கும் தொண்ணூற்றம்பது ரூபா நாம் போய் கொடுத்தா காசு எவ்வளோ வாங்குவோம் அவன் தான் வா நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தொண்ணூற்றம்பது காசு கொடுன்னு கேட்பான் தரமாட்டான் மாட்டான் ச பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பான் அதை என்ன பண்ணி வச்சுருப்பான் கவர்மெண்ட் ஆஃபீஸரும் அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவனுக்கு ஒரு செப்பல் கிடையாது பல கோடி செப்பல் அவன் விற்பான் அத்தனை கோடி ரூபாயில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபா டேக்ஸ் மிச்சமாகிரும் அதில் அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு ஒரு நூ ஒரு கோடி ரூபா கொடுத்தானா அவனுக்கு அவன் செட்டில் ஆயிடுவான் புரியுதா ஏன்டா நூற்றி தொண்ணூற்று தொண்ணூற்றொம்போது பைசா புழக்கத்துலேயும் இல்லையே எப்பட்றா நீ பில் பண்ணுவ அப்படின்னு அவன் கேட்கவும் மாட்டான் புரியுதா இப்படி வந்து இந்த சட்டத்திட்டங்களில் வந்து அந்த நெளிவு சுழிவு இருக்குல்ல அதையும் சேர்த்து வேதத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அதில் என்ன ஆகிப்போச்சு அல்ல சொல்கிறான் இவர்கள் இப்படி செஞ்சு எழுதிட்டு இதுவும் அல்லாட்டிருந்தான் வந்துச்சுங்கிறாங்க இது தப்பு அப்படின்னு சொல்கிறான் மேலும் அவர்கள் கைகள் இது எழுதுனதற்கும் அவர்களுக்கு கேடுதான் இதனால் அவங்க சம்பாதிச்சாங்கல்ல அதுக்கும் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறான் இப்போ இன்னைக்கு என்ன ஆயிருச்சு அதே மாதிரி இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு ஃபிரா இருக்கா தவி ஜமாத் இருக்குது தவித் ஜமாத் சுன்ன ஜமாத் பார்த்து என்ன சொல்லுது முஸ்லீமே இல்லைங்குது ஏன் சொல்லுது இப்போ இவன் பின்னாடி நின்று தோல்வ மாட்டேங்கிறான் சுன்ன ஜமாத் பின்னாடி தவி ஜமாத் தனியா மஸ்ஜித் கட்டியிருக்கான் என்னது கட்டுறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க இவங்க பின்னாடி இவங்க செருக்கு வைக்கிறாங்க இவங்க பின்னாடி நாங்கள் தொழுவ மாட்டோங்கிறாங்க செருக்கு வைக்க பின்னாடி தொழுவக்கூடாதுன்னு குரான் சொல்லுதான்னு கேட்டால் ஆமாம் சொல்லுதும்பாங்க எங்கேருந்து எங்கேருந்துப்பா சொல்லுது அப்படின்னு கேட்டால் ஒரு ஆயத்தை எடுத்து காமிப்பாங்க இணை வைப்பவர்களை உங்களுடைய தலைவர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள்ன்ட்டு அந்த ஆயத்திலிருந்து இவங்க ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க அந்த விளக்கத்தை சொல்லி பாருங்கள் இந்த ஆயத்தை இதைத்தான் பேசுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நாம் என்ன சொல்லுவோம் அந்த விளக்கம் நீ சொல்கிற விளக்கம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த விளக்கம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த விளக்கத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்று இவங்க என்ன சொல்லுவாங்க குரானை ஏற்றுக்க மாட்டேன் இதே வேலை தான் புரியுதா இல்லையா விளக்கங்களை நம்ம மறுத்தா இவங்க என்ன சொல்லுவாங்க வேதத்தையே மறுத்துட்டாம்பாங்க இவங்களுடைய வில் அப்போனா என்ன அர்த்தம் இவங்களுடைய அந்த விளக்கங்களை இவங்க என்னவா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் வேதமாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இவங்க எந்த ஆங்கிளில் அந்த ஆயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த ஆயத் அது வந்து வேதமாக வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கணுமோ வேதத்துக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணுமோ அவ்வளோ மதிப்பு இவங்களுடைய விளக்கத்துக்கும் கொடுக்கணுமா இன்றைக்கி இந்த ஒரு பிரச்சனையும் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி இத்தனை கூறு இருக்குல்ல இத்தனை பிரிவுகள் இருக்குல்ல முஸ்லீம்கள்ல சுன்னத் ஜமாத்து தௌஇ் ஜமாத்து சியா சன்னி அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த தேவ் பந்து பரேல்வி இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த விளக்கங்கள்ல இருக்கிற பிரச்சனை தான் யாரும் வந்து ஹதீசம் மறுக்கணுன்றா இவங்க இவங்க இருபது ரக தொழுகிறாங்க எதன் படி தொழுகிறாங்க நபி வழி நபி சுல்லாஸ்லம் எங்களுக்கு இப்படி தான் காமிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க உமரில் இதை செய்கிறாங்க அதை அதன்படி நாம் தொழுவுகிறோங்கிறேன் அப்போ தொழுகை முறையாக இருக்கட்டும் மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க படி தான் நாம் செயல்படணுங்கிறாங்க அதீஸ் படி தான் செயல்படணுங்கிறாங்க எங்கள் பிரச்சனை வருதுன்னா விளக்கங்களில் தான் விளக்கங்களில் வந்து வேதமாக ஆக்க முயற்சி பண்ணக்கூடாதுங்கிறத எல்லாம் இங்கே சொல்கிறோம் அப்போ இந்த ஒரு குற்றமும் நம்ம என்ன பண்ணுறோம் பண்ணிட்டுருக்குறோம் அதான் சொன்ன பனி இஸ்ராயல்கள்டிருந்து நம்ம என்னென்ன குற்றங்களை நம்ம காமிச்சிட்டு வர்றோமோ அது எல்லாமே நம்மக்கிட்டையும் பார்க்க முடியும் இது இது வந்து ஏதோ அவங்க பிரச்சனை ஏதோ அவங்களுக்கு வந்து எல்லாம் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்குறான் அப்படின்னு எடுத்துக்க முடியாது எம்பது வசனத்தில் அல்ல சொல்கிறான் மேலும் குறிப்பிட்ட சில நாட்களை தவிர நெருப்பு எங்களை ஒருபோண்டும் தீண்டாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் நபிய நீர் கீழும் அல்லாவிடமிருந்து அப்படி ஏதாவது உறுதிமொழி நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா என்ன சொல்கிறாங்க அவங்க நம்ம சொல்கிறது தான் அவங்களும் சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் நீ கூப்பிடு பல்லியா சொல்ஃபோ ஒரு முஸ்லீம் ஒருத்தர் கூப்பிடு கூப்பிட்டே இல்லை தவி ஜமாத்து சுண்ணத் ஜமாத்து இதெல்லாம் பாரபட்சமே கிடையாது எல்லாரையும் கூப்பிடு கூப்பிட்டு என்னப்பாவோம் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் போது நீ வந்து கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவியா அப்படின்னு கேளுங்க நாம் சொர்க்கத்துக்கு போவோம் எப்படி அப்படின்னா நாங்கள் களிமா சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு களிம லாயில்லலாம் சொன்னவங்க கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது அதன்படி நாங்கள் என்ன பண்ணுவோம் சொர்க்கத்துக்கு போவோம் எந்த அளவுக்கு அப்படின்னா சில நாட்கள் மட்டும் எங்களுக்கு நாங்கள் தப்பு செஞ்சுருக்கிறோம் இல்லை தொழுகாமல் இருக்கோம் நாங்கள் நோன்பு வைக்காமல் இருப்போம் பொய் சொல்லியிருக்கோம் இல்லை அல்லா சொன்ன அந்த கடமைகளை செய்யாமல் இருக்கோம் அதனால் என்ன நடக்கும் கொஞ்ச நாள் மட்டும் எங்களை அல்ல நரகத்தில் போடுவோம் கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் சொர்க்கத்துக்கு போவாங்க ரொம்ப இல்லை ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற ஆள் யார் இந்த எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ரொம்ப ஹதீஸ்லாம் ஆய்வு பண்ணி ரொம்ப ரொம்ப இன்டெலக்சுவலாக போய்ட்டுருக்கிற ஆள் இந்த இன்ஜினியர் முகமது அலி மிர்சான்ட் ரொம்ப ஹதீஸெலாம் வேற பிரித்து ரொம்ப பார்க்காத புக்கே கிடையாது அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற ஆள் அவரே சொல்கிற ஃபத்வா என்ன இதுதான் முஸ்லீம் வந்து கண்டிப்பா கடைசியா சொர்க்கத்துக்கு போவான் களிமா சொல்லிக்கிறான்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னைக்காவது பல கோடி வருஷம் எரிஞ்சாலும் கடைசியாக அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் ஏன்னா களிமா வந்து அவனை காப்பாற்றும் அப்படின்னு வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆனா ஃபேக்ட் என்ன அதே யார் சொல்லிக்கிறா யூதர்களும் சொல்லிக்கிறேன் என்ன சொல்கிறாங்க குறிப்பிட்ட சில நாட்களை தவிர நெருப்பு எங்களை ஒருபோதும் தீண்டாது கொஞ்ச நாள் தான் எங்களை நெருப்பு தீண்டும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஆயிடுவோம் வெளியே வந்துடுவோம் ஏன்னா எங்கள் களிமா சொல்லியிருக்கோம் நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் அவர் அல்லா கேட்குறான் நபியே நீர் கேளும் அல்லாவிடம் இருந்து அப்படி ஏதாவது உறுதிமொழி நீங்கள் பெற்றிருக்கீங்களா அப்படி ஏதாவது அக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்கீங்களா நான் எங்கேயாவது உங்களுக்கு அப்படி வாய் விட்ருக்குறேன்னா உங்கள் வேதங்கள்லேருந்து எதாவது இருந்தால் கொண்டாந்துக்கேன் அப்படியானால் அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டேன் அப்படி அக்ரிமெண்ட் இருந்தால் காட்டுங்கப்பா நான்லாம் அப்படிலாம் ஃப்ராட்லாம் பண்ண மாட்டேன் எல்லாம் சொல்கிறோம் அப்படி அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா காட்டுங்க நான் எல்லாம் இது பண்ண மாட்டேன் அல்லது நீங்கள் அறியாததே அல்லாவின் மீது இத்துக்கட்டி சொல்கிறீர்களா இல்லை எனக்கே தெரியாத விஷயத்தில் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா ஓ உங்களெல்லாம் நான் சொர்க்கத்தில் போடுவேன் எனக்கே தெரியாதோ ஓ நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதோ எனக்கே ஒஸ்தாதான் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறான் அப்படி அல்ல எவர்கள் தீமையை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்களோ மேலும் தம்முடைய பாவங்களிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் தொடர்ந்து யாரெல்லாம் தப்பு செஞ்சிட்ருக்குறீங்களோ பாவத்திலேயே தொடர்ச்சியாக செஞ்சுட்டுருக்கிறீங்களோ அவர்கள் நரகவாசிகள் அதில் அவர்கள் என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள் பர்மனண்ட்டு நரகம் நிரந்தர நரகம் யாருக்கு நீங்கள் வேதத்துடைய வாரிசுகளாக இருந்துக்குங்க நீங்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருந்துக்குங்க நீங்கள் என்னன்னா இருந்துக்குங்க பாவம் தொடர்ச்சியாக செய்யும் போது ஒரே பாவத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது பண் கண்டிப்பாக உங்களுக்கு நரகம் இருக்குது அதுவும் என்ன நரகம் நிரந்தர நரகம் இருக்குது அப்படிங்கிற அப்போ களிமா சொல்லியிருந்தாலும் தொடர்ந்து ஒரு பெரும் பாவத்தை செய்யும்போது சின்ன பாவம் இல்லை பெரும் பாவம் தொடர்ச்சி பெரும் பாவம்னா என்ன தனி லிஸ்ட் இருக்குது அப்போ பெரும் பாவம் தொடர்ச்சியாக நம்ம செய்யும் போது என்ன நடக்கும் இந்த பெரும் பாவத்தில் மிகப்பெரிய ஒரு இது என்ன அல்லா சுமத்திய கடமைகளை தூக்கி போடுறது இன்னைக்கு உண்மைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம் அல்லா சுமத்துனா அந்த ஒரு மிகப்பெரிய கடமையை தூக்கி போட்டுவிட்டோம் அப்போ அந்த அடிப்படையில் எல்லா என்ன சொல்கிறான் இவங்களுக்கு நரகவாசிகள் இருக்கு இருக்குது இவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நரகம் கூட கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் ஏன் போடுவான்னா நாளைக்கு மறுமை எல்லாரும் எல்லோரும் அப்படி நின்றுருப்போம் இப்போ நீங்கள் இவங்களும் தப்பு பண்ணுறாங்கல்ல இவங்களும் மோசடி பண்ணுறாங்க வட்டிக்கு கொடுக்குறாங்க யார் யூதர்கள் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது சொர்க்கத்துக்கு இவங்களுக்கு டேரெக்டாக போட்டானா மற்றவங்கலாம் போச்சுக்குவோம்ல நல்லா இப்படி பண்ணிட்டேன்னு அப்போ எல்லாம் என்ன பண்ணுவோன்னு ஒரு ஆக்டிங் பண்ணுவோம் என்ன இவங்களை தூக்கி அப்படியே நரகத்தில் போடுற மாதிரி போட்டு அப்படி போட்டோன்னே நரகத்துலேருந்து அப்படியே பேக்டோர் ஒன்று இருக்கும் அது வழியாக போய் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம் சும்மா கண் துடைப்புக்கு எங்களை ஏன் கொஞ்சம் இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு யாருக்கு இப்போ நம்மளோட நம் ஆட்களோட என்ன சொர்க்கத்துக்கு நம்ம போயிடுவோம் ஏன் களிமா சொல்லிக்கிறோம் இல்ல அப்போ அப்போ இவங்கள்லாம் யார் இப்போ இன்றைக்கி மற்ற மக்கள் இருக்காங்களா இந்துக்கள் கிறிஸ்டிவர் கிறிஸ்டின்கள் இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க நல்லா நம்ம கூட தான் இருந்தார் நம்ம பாய் நம்ம கூட தான் இருந்தார் அவர் மட்டும் தூக்கி இப்படி போட்டீங்கன்னு அப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம் சும்மா கொஞ்சம் எடுத்த கொஞ்சம் நிறத்தில் போட்டு கடைசியாக அவனுக்கு தெரியாமல் அவனை அவனும் நேரத்துக்கு போயிட்டான்ல அதுக்கப்புறம் அவனே எரிஞ்சிகிட்டு இருப்பான் அவனுக்கு அப்போ இல்ல நம்மள தூக்கி சொர்க்கத்துல போட்டா அதில் அப்படியே ஏமாற்றி அப்படியே கொண்டு வந்து அப்படியே கொடுத்துருவாங்க அப்பெல்லாம் எல்லாம் மாட்டான்னு நல்லா சொல்றான் இன்னும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகிறார்களோ அவர்கள் சுவனவாசிகள் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் இப்போல்லாம் என்ன சொல்கிறான் யார் நம்பிக்கை கொண்டு ஈமான் இருந்து நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்கள் சுவனவாசிகள் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் வெறும் ஈமானை வச்சுக்கிட்டும் நீங்கள் என்ன பண்ண ஈமான் இருக்குதுன்னு வாயில் சொல்கிறதுனாலலாம் சொர்க்கம் மாட்டேன் ஈமான் இருக்கணும் ஈமான் இருக்குங்கிறதுக்கு வெளிப்பாடு என்ன அமல்கள் இருக்கும் அவன் நம்புறேன் நம்பலைங்கிறது எப்படி தெரியும் செயல்கள் மூலமாக வெளிப்படும் செயல்கள் அப்போ ஒருத்தன் நம்புறவன் செயல்படாமல் இருக்க மாட்டான் அதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கும் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அப்போ இங்கே நரிச்செயல் அப்படின்னு உடனே என்ன நினச்சிக்கணும் பல்ல என்ன சொல்கிறான் ஈமான் கொண்டு நரிச்செயல் பு செய்ய அப்படிங்க அப்போ நரிச்செல்னா என்ன பண்ணுறது நம்ம இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிறது என்ன நம்ம இஷ்டத்துக்கு நரிச்செயல்னா என்ன ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிறது தொழு வருது நரிச்செயல் ஓகே என்ன நரிச்செயல் இருக்கு ஈமான் இருக்குது நரிச்சியல் இருக்குது அப்போது சொருக்கம் கன்ஃபார்ம் அடுத்து என்ன பண்ணுறது எத்தீம் காணா அனாதைகளுக்கு ஒரு ஆசிரமம் ஈமான் இருக்குது எத்தீம் ஏழைகளுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சோறாக்கி கொடுக்குறேன் ரம்ஜான் ஆச்சுன்னா சாகர் சாப்பாடு எல்லாம் நம்ம இன்சார்ஜ் தான் எல்லாம் நம்ம தான் நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட்டர் நோம்பு கஞ்சி நாம தான் ரம்ஜான் ஆச்சுன்னா நாம தான் நோம்புகஞ்சி ஃபுல்லாக இது பண்ணுறது குர்பானி எல்லாம் நம்ம தான் இறங்கி ஏழைகளுக்கு கறி கொடுக்குறது இது மாதிரி சில நற்செயல்கள் செஞ்சிட்டு நழுவ முடியாது நற்செயல்னா ஃபுல்லானு ஒரு லிஸ்ட்டு போடுது அதான் சொன்னல கண்டிப்பாக செய்ய வேண்டிய நற்செயல்கள்னு சில லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது சில விஷயங்கள் செஞ்சால் நல்லது செஞ்சு முடிஞ்சால் செய்யுங்கன்னு குறான்னு சொல்லுது அதில் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக செய்யணுங்கிற லிஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சுன்னா எல்லா விட கணக்கு பண்ணி நீங்கள் என்ன ஆயிடுவீங்க நற்செயல் செஞ்சவங்களாக வரமாட்டிங்க அப்போ நர்ச்செயல்னால் நம்மளாக கற்பனை பண்ணிக்கூடாது நம்ம மனசை ஏமாத்திக்கிறதுக்கு நாம் முடிவு பண்ணுவோம் என்னன்ட்டு நாம் நற்செயல் செஞ்சிட்ருக்குறோம் நம்மளும் சில நற்செயல்கள் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் உண்மையிலே அது பத்தாது சரியா இப்போ அந்த அடிப்படையில் எல்லாம் இங்கே வந்து கிளியர் கட்டாக அவங்கள புரிய வச்சிடறான் நர்ச்சேல் இருக்கணும் இல்லைனாலாம் உங்கள வந்து நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது வரைக்கும் போதும் இன்சால்லா நாளைக்கு பார்த்துக்கலாம் வாஹிர்தாவா நானில் ஹமதுல்லாஹி ரப்பில் அலனி